வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்னைக்கு நாம் மகாபாரதத்தோட 4வது பாகத்துக்கு வந்திருக்கோம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். மகாபாரதம் படிக்க படிக்க படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இதிகாசமாகும். மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டார். மேலும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள நல்ல குணங்கள் எது மற்றும் தீய குணங்கள் எது என்பதை கதாபாத்திரங்கள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. தீயவர்களின் சூழ்ச்சியில் சிக்கி நாட்டை இழந்தாலும் பின் முயன்று நாட்டை மீட்டெடுப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. தனக்கு உண்டான உரிமையை பெற எவ்வாறெல்லாம் பாண்டவர்கள் போராடுகிறார்கள் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். துன்பம் வரும் சமயங்களில் கிருஷ்ணா என்று அழைத்தால் தம் துன்பத்தை போக்கி பகவான் கிருஷ்ணர் ஓடி வருவார் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம். அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் திரௌபதி பகவான் கிருஷ்ணர் மேல் கொண்ட பக்தியினால் திரௌபதி கோவிந்தா என அழைத்தவுடன் கிருஷ்ணர் அவள் முன் தோன்றி அளித்த காட்சி மனதை நெகிழ வைக்கும். பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி படிக்கும் இதிகாசம் என்றால் அது மகாபாரதம்தான் அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக மிகையாகாது. மகாபாரதத்தில் வரும் மகாபாரதத்தில் வர பாண்டவர்கள் பற்றி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தர்மர். தர்மர் பாண்டுவிற்கும் குந்திக்கும் மகனாக பிறந்தவர். இவர் பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவர் ஆவார். இவர் துர்வாச முனிவரின் வரத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலமாக பிறந்தவர். தர்மர் குருசேஸ்திரப்பூரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர். இவர் அஸ்தினாபுரத்தின் அரசர். இவர் சிறந்த நிர்வாகத்திறமை கொண்டவர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீமன். பீமன் வந்து பாண்டுவிற்கும் குந்திக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர். இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவர். பீமன் மிகுந்த வலிமையுடையவர். மேற்கு இந்தியாவில் பாயும் பீமா ஆறானது இவரது பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. அர்ஜுனன். அர்ஜுனன் நம்ம அடுத்த பற்றி பார்க்க போகிறோம். அர்ஜுனன் வந்து பாண்டுவிற்கும் குந்திக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர். கிருஷ்ணரின் நண்பன். அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவர். இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணரின் முதன்மையான சீடனாவார். அடுத்தது நகுலன். நகுலன் பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான பாத்திரிக்கும் மகனாக பிறந்தவர். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர். நகுலன் மிகவும் அழகான தோற்றமுடையவர். பால் வீச்சில் சிறந்தவர். நகுலன் சகாதேவனுக்கு இரட்டையர்களாக பிறந்தவர்கள். அதாவது நகுலனும் சகாதேவனும் வந்து இரட்டையர்களாக பிறந்தாங்க. சகாதேவனை பற்றி பார்க்கலாம். சகாதேவன் வந்து பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரிக்கும் மகனாக பிறந்தவர். பாண்டவர் ஐவரில் சகாதேவனை இளையவராவார். இவர் மிகுந்த புத்தி கூர்மையுடையவர். நடக்கவிருக்கும் செயல்களை முன்கூட்டியே அறியும் ஞானம் படைத்தவர். சகாதேவன் வால் வீச்சில் நகுலனை போல சிறந்தவர். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலம் பிறந்தவர். இவர் நகுலனும் இரட்டையர்கள் ஆவார்கள். மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய பங்கு என்னன்னு பார்க்கலாம். மகாபாரதத்தில் கௌரவர்களின் பிறப்பு என்பது திருதராஷ்டிரனுக்கும் காந்தர நாட்டு இளவரசியான காந்தரிக்கும் பிறந்த 100 மகன்கள் கௌரவர்கள் ஆவர். மகாபாரதத்தில் கௌரவர்களின் முதல் மகனான துரியோதனன் பேராசையும் பிடிவாதமும் உடையவனாக வளர்ந்தான். அவனை அடுத்து பிறந்த துச்சாதனன் தீமையில் துரியோதனனை விட கொடுமையானவன். கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு பிடிவாத குணம் கொண்டவர்களாக வளர்ந்தனர். நம்ம 4 பாகங்கள் பார்த்தாச்சு. 5வது பாகத்தோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது